الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الكلام كتاب الله خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد أما بعد இமாம் அபுபக்கர் முஹம்மது இப்னு ஹுசைன் அல் ஆஜுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் 360 ஹிஜ்ரிலே மௌத்தாகினாரே. அவருடைய கிதாபு ஷரியாவின் தமிழ் விளக்கத்தின் தொடர் 39வது பாடமாகின அல் இமானு பி அன்ன ஸஈத வ ஷகி மன் குதிப ஃபி பத்னி உம்மிஹி, சந்தோஷமாக இருக்கிறவனும் கவலோடைய இருக்கவனும் அவனாகுவான் எவனை சந்தோஷமாகனவனாக அல்லது கவலை உள்ளவனாகவே தன் தாயுடைய வயிற்றிலே எழுதிவிட்டதே என்றபடி ஈமான் பெற்றுக்கொள்வது உடைய ஆதாரத்தின் பாடங்கள். முன்னூற்றி 358வது இமாம் ஆஜுரியின் கிதாபின் ரிவாயத்கள். قال حدثنا ابو جعفر احمد بن يحيى الحلواني قال حدثنا محمد بن صباح الدولابي قال حدثنا اسماعيل بن زكريا عن الاحمش عن زيد بن وهب عن عبد الله بن مسعود قال حدثنا رسول الله صلى الله عليه وسلم وهو الصادق المصدوق ان خلق اهدكم يجمع في بطن امه 40 ليله ثم يكون علقة ثم مثل ذلك ثم يكون مضغة مثل ذلك ثم يبعث الله عز وجل إليه ملكا فيؤمر بأربع كلمات فيكتب عمله وأجله ورزقه وشقي أم سعيد ثم ينفخ فيه الروح فإن أحدكم لا يعمل بعمل أهل الجنة حتى ما يكون بينه وبينها إلا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل النار فيدخل النار وإن أحدكم لا يعمل بعمل أهل النار حتى ما يكون بينه وبينها إلا ذراع فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل الجنة فيدخلها. إذا هنا عند حديث يدري السند لي இஸ்மாயில் இப்னு ஜக்கரியா அந்த ஆவி வந்தது. அவராகும் இஸ்மாயில் இப்னு ஜக்கரியா அல் கலகானி. அவரை பற்றி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக, சுதூக்குன் யக்தியு கலீல். இமாம் அஸ்-ஸஹபியும் சொன்னது சுதூக். இப்னு மஈன் அவருடைய விடயத்தில் வேறுபாடாகினது. என்றாலும் இந்த ஹதீஸ் பல பல வகையாக பல சனதுகளாக வந்துள்ள ஹதீஸாக இருக்கிறது. இந்த இடத்துல இமாம் அல் ஆஜுரி வரையும் ஏனைய சனதுகளோடு இதை எத்தி வைத்ததாக இருக்கிறது. என்ற காரணத்தில் இந்த பலஹீனம் இதில் பாதிக்காது. இந்த ஹதீஸின் வார்த்தைகளின் விளக்கம் ان خلق احدكم يجمع في بطن امه 40 ليله
உங்களில் ஒருத்தருடைய படைப்பு அந்த படைத்துப்படும் விடயம் உன் தாயின் வயிற்றிலை 40 நாட்களில் சேர்ந்துப்படுறது. சுமையக்கூனும் இழக்காத்தமி சிலதாலி அதுக்கு பின்னால் அதை தொங்குறதாக அவ்வாறு இருக்கும் என்றது. இன்னமொரு 40 நாள் சுமையக்கூனும் முதுகாத்தமி சிலதாலி அது புற இன்னமொரு 40 நாளாக அது ஒரு சதக்க கட்டி அறிக்கும். சுமைய அல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹி மலக்கன் அல்லாஹு சுபான தாலா அதுக்கு பின்னால் அதுக்கு ஒரு மலக்கை அனுப்பி பயமுருபி அர்பை கலிமாத் 4 வார்த்தைகளாக விடயங்களாக அதுக்கு ஏவிப்படும். ஃபெக்துப் அமலுஹு வஜலு அதனுடைய செயல்களும் காலங்களையும் எழுதிப்படும். வரிஸ்குஹு அதோட உணவை எழுதிப்படும். வஷகியுன் அம் சயீத் சந்தோஷமாக இருக்குமா அல்லது துக்கமுள்ளவனாக இருக்குமா என்றதை எழுதிப்படும். சுமையும் ஃபர்ஃபிஹி ரூஹ் அதுக்கு பின்னால் தான் அதில் ரூஹை ஊதிப்படும். ஃபைன் அஹ்துக்கும் லயாமிலு பி அமலி அஹ்லி ஜன்ன ஹத்தா மே கூனு பைனஹு வ பைனஹ இல்லா ஸிரா உங்கள் ஒருத்தர் ஜன்னத் வாசியான செயல்களை செஞ்சு கொண்டிருப்பான் எதுவரையும் அவனுக்கும் அவனுடைய கடைசி நேரம் ஒரு முலம்தான் மிஞ்சிருக்கும், ஒரு சாந்தான் மிஞ்சிருக்கும். ஃபயஸ்புக் அலைஹில் கிதாப் ஃபயஅமலு பி அமலி அஹ்லின்னார் வேதம் முந்திப்படும். வேதம் என்றால் அவள் மஹ்ஃபூஸ் எழுதிப்பட்ட விடே முந்திப்படும். அவன் நரகத்தின் ஒரு செயலை செஞ்சு விடுவான், அதனுடைய கடைசி நேரமாக மரணித்து விடுவான். அதிலே ஃபயத்ஹுலுன்னார் நரகம் அவன் பூந்து விடுவான். பைன் அஹதுக்கும் லை அமலு பி அமலி அஹ்லில் ஜன்ன ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹு இல்லா ஸிரா உங்கள் ஒத்த நரகத்தின் செயலை செஞ்சு கொண்டிருப்பான் அவனுக்கும் அவனுடைய மௌத்துக்கும் நடுவிலே ஒரு ஸிரா ஒரு சான் அளவு தான் இருக்க. ஃபேஸ்புக் அலைஹில் கிதாப் லௌஹுல் மஹ்ஃபூஸ் எழுதின விடயம் அவனுக்கு முந்தி விடும். ஃபயஅமலு பி அமலி அஹ்லில் ஜன்ன ஃபயத்ஹுல்ஹா ஜன்னத்வாசியின் செயலை செஞ்சு அவன் அதனை மரணத்தை அடைவான், அதாலே அவன் ஜன்னத் நுழைஞ்சு விடுவான். ஆகின ஹதீஸ் இந்த வார்த்தையின் தமிழ் விளக்கம். அதன் தொடரம் 359வது ஹதீஸ் வஹத்தஸ்னா அல்ஃபிரியாபி கால ஹத்தஸ்னா அபூபக்கர் இப்னு அபி ஷைபா கால ஹத்தஸ்னா வக்கீ கால ஹத்தஸ்னா அல்ஹமஷன் ஸைத் இப்னு வஹப் இப்னு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கால ஹத்தஸ்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக் இன்ன கல்க அஹதுக்கும் யஜ்மு ஃபீ பத்னி உம்மிஹி 40 லைலா ثم يكون علقة مثل ذلك ثم يكون مذغة مثل ذلك ثم يبعث الله عز وجل إليه الملك ويؤمر بأربع كلمات فيكتب عمله وأجله ورزقه وشقيا أم سعيدا ثم ينفخ فيه الروح فذكر الحديث إلى آخره. إذا هنا هذا الحديث لذلك ينمر سندها وذكر عند سند وذ البخاري مسلم ودي راويها إذا البخاري தன் கிதாப் சையல் புகாரிலே அல் கதருடைய கிதாபிலே அறிவித்ததாகவும் அவ்வாறே இதே சனத் ரீதியாக இமாம் முஸ்லிமும் கதர்களை அறிவித்ததாகவும் எங்களுக்கு கண்டுபடுது. கால முஹம்மது பின் ஹுசைன் ரஹிமஹுல்லாஹ் அலி ஹதீஸ் இப்னு மசூத் துருக் ஜமா அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரதிலுண்ட ஹதீஸுக்கு ஒரு கூட்டத்துடைய வழியாக வந்ததாக இருக்கிறதை இமாம் ஆஜூரி சொல்வார். قال واخبرنا الفريابي قال حدثنا قتيبة بن سعيد قال حدثنا سفيان عن عمرو وهو ابن دينار عن ابي الطفيل عن حذيفة بن اسيد قال قال رسول الله صلى الله عليه وسلم يدخل الملك على النطفة بعدما تصير في الرحم ب40 او ب45 ليلة فيقول اي رب ما هذا اشقي ام سعيد فيقول الله تبارك وتعالى اكتب فيكتب ثم يقول أذكر أم أنثى فيقول الله عز وجل اكتب فيكتب ثم يكتب رزقه وعمله ومصيبته ثم يطوي السهم فلا يزاد فيها ولا ينقص. إذا هنا صحيح مسلم لي السند غيرها وانتظاه إمام أحمد لهم فذنجدهم إمام ابن أبي عاصم الشيباني كتاب السنة لهم فذنجدها صحيح أنا سند لي
இதில் சொல்கிறது ஹுதைஃபத் இப்னு உசைத் ரதியல்லாஹு சொல்கிறதாக, மலக்கு வந்து அந்த நுத்ஃபா இந்திரியத்துடைய சம்பந்தமாக இவ்வாற அதிலே பேத்து ரஹம்லை வூம்பில் கருப்பையிலே 40-45 நாளை பேத்து சேரும். பேத்து கேட்கும், இறைச்சகனே இது சந்தோஷம் உள்ளதா அல்லது கவலை உள்ளதா? அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுவான், எழுது என்று எழுதிவிடும். அதுபோல் கேட்கும், இது ஆணா பெண்ணா? அல்லாஹ் சொல்லுவேன், எழுது என்று எழுதிவிடும். அதுக்கு பின்னாலே அதனுடைய உணவையும் அதனுடைய செயலையும் அதனுடைய முசீபத்திலையும் கேட்டுப்படும். அதுக்கு பின்னால் அந்த வேதம் மூடிப்படும், இதில் அதிகமாகாது குறையுமாது. அக்பர் அல் ஃபிரியாபி கால ஹத்தித்னா சஃப்வான் இப்னு சாலிஹ் قال حدثنا الوليد بن مسلم قال حدثنا ابن جريج نبي الزبير نبي الطفيل عامر بن واثلة قال سمعت عبد الله بن مسعود يقول الشقي من كتب شقيا في بطن أمه والسعيد من وعظ بغيره فقلت خذيا للشيطان يا سعد يسعد الإنسان ويشقى من قبل أن يعمل فأتيت حذيفة بن أسيد الغفاري فحدثته بما قال عبد الله بن مسعود فقال ألا أحدثك بما سمعت من رسول الله صلى الله عليه وسلم يقول فقلت بلى فقال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إذا استقرت النطفة في الرحم 42 صباحا أتى ملك الأرحام فخلق لحمها وعظمها وسمعها وبصرها ثم قال يا رب أشقينا مسعيد فيقضي ربك ما يشاء فيها فيكتب الملك ثم يقول يا رب ذكر أم أنثى فيقضي ربك ما يشاء ويكتب الملك ثم يذكر رزقه وأجله وعمله مثل هذه القصة ثم يخرج الملك بصحيفة ما زاد فيها ولا نقص. இது முன்போன ஹதீஸ் மாதிரியே இன்றைக்கும் சொல்லப்படுகிறது என்றாலும் இதனுடைய சனதிலை எங்களுக்கு 2 ராவிகள் உள்ளதாக இருக்கிறது. எதிலை அன் அனா உள்ளதாக அப்துல் மலிக் இப்னு ஜுஹைஜும் அபி ஸுபைர் முஹம்மது இப்னு முஸ்லிம் இப்னு துத்ருஸ் அபி ஸுபைர் இந்த 2 ராவிகளும் அன் அனா ரீதியாக அறிவிக்கப்பட்டதாக இருக்கு. அபு ஜுபேர் ரிவாயத் அறிவித்தல்லை அப்துல்லா இப்னு லஹியா ரீதியாக வந்ததாக இருந்தா நாங்கள் சுமக்கிறதுக்கு அனுமதி உள்ளது. அதை தவிர உள்ள அபு ஜுபேர் அனைத்துமே சுமக்கிறது அனுமதி இல்லாததாக இருக்கிறது. இந்த இடத்திலே அபு ஜுபேரும் அபி துஃபைல் கிட்டிருந்து ஆமிர் இப்னு வாசிலா கிட்டிருந்து அன்அனா ரீதியாக அறிவிச்சிருக்கிறது. அவர்கிட்டிருந்தும் அப்துல் மலிக் இப்னு ஜுஹைஜ் இவரும் அன்அனா ரீதியாக அறிவிச்சிருக்க ரீதியாக 2 வகை உள்ள சனதிலே இதுடைய அன்அனா இந்த சனதை பலகீனமாக்குறது. என்றாலும் நாங்கள் மேல் சொன்னால் இந்த ஹதீஸின் ஏனைய அறிவித்தல்கள் அல்லது ஏனைய சனத் ரீதியாக பதிஞ்சப்பட்ட அறிவித்தல் ரீதியாக இதுடைய தரமாக அமைகிறதிலே குறையில்லை. அதாகும் இதுக்கு பின்னால் வரும் ஹதீஸ் இதுடைய அர்த்தத்தை சுமந்ததாக இருக்கு. இந்த ஹுதைஃபத் இப்னு உசைதுடைய ஹதீஸை அந்த விடயத்தை ரீதியாக வந்து அறிவித்தவுடனே இதில் எங்களுக்கு முஸ்லிமுடைய ரிவாயத் ரீதியான சனதாக கண்டோம். அவ்வாறே இதிலே எங்களுக்கு திருப்பி கிடைக்குது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹுடைய ஹதீஸாக எதிலே இந்த பலஹீனமுள்ள இஸ்னாதுள்ளது கிடைக்குது அவ்வாறான வார்த்தை உள்ளது தான். மேலதிகமான சில வார்த்தையை தவிர எது இதுக்கு பின்னால் வரும் 362 ஆஜுரி ஷரியாவின் ரிவாயத்திலே நீங்கள் காணுவீங்க. அதாகினம் இது ஸ்தக்கரத் நுத்ஃபத் ஃபி ரஹ்மி 42 சபா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அந்நுத்ஃபா இந்திரியம் வூம்பில் கருப்பையிலே 42 வெள்ளனை தங்கிவிட்டதென்றால் அத்தா மலக் அல் அர்ஹாம் கருப்பையிலே மலக் வரும்
فخلق لحمها وعظمها وسمعها وبصرها. அதுடைய தோலையும் அல்லது அதுடைய லஹ்மண்டா ஃப்ளஷ், அதுடைய இறைச்சையும் அதுடைய முள்ளையும், அதுடைய செவிமெடுக்கிறத சம்மா காதையும், அதுடைய பஸ்ரையும் அதுடைய கண்ணையும் படைத்துவிடும். சும்மா கால யாரபி அஷக்கியு நம் சயீத், அது பின்னால் கேட்கும், யாரப் சந்தோஷம் உள்ளதா அல்லது கவலை உள்ளதா? ஃபேக்தி ரப்பு கமாய ஷவுஃபியா வயுக்த வயக்துபுல் மலிக், உடைய இறைச்சான் எது நாடுகிறதோ அதை அவன் நாடுவிடுவான், மலக்கதை எழுதிவிடுவான். சும்மா குலியா ரப் அதன் அமுன்சா, அது பின்னால் மலக் கேட்பான், யா அல்லா இது ஒரு ஆணா அல்லது பெண்ணா? ஃபயக்தி ரப்புக்கா அஸ் வஜல் மயஷா, உடைய இறைச்சன் அதில் எது நாடுறதோ அதை அவன் நாடிவிடுவான். வயக்துபுல் மலிக்கு, அதுக்கு பின்னால் அந்த மலக்கதையில் சும்மா எஸ்கு ரிஸ்குஹு வாஜுலுஹு அமலு, அதுக்கு பின்னால் அதோடய உணவும் அதோட காலத்தையும் அதோட செயல்களையும் எழுதிப்படும். விமிஸ்லி ஹாதில் கிஸ்ஸா, இவ்வாறான கதை. சும்மா ஏஹுஜுல் மலிக், அதுப்புற அந்த மலிக் அந்த மலக் வெளியிறங்குவான். இப்படி சஹீஃபத்தின் ஒரு புக்கோட மசாத ஃபிஹா வல நக்ஸ், அதில் மேலதிகமாகாது அதில் குறைமாறும். கால அக்பர்னா அபு உபைதுல்லா, கால அக்பர்னா அபு உபைத் அலி இப்னு ஹுசைன் இப்னு ஹர்ப், கால ஹத்னா அபுல் அஷ்ஹஸ் அஹமது இப்னு மிக்தாம், قال حدثنا محمد بن ابي عدي عن ابن جريج قال حدثنا ابو الزبير عن ابي الطفيل قال سمعت عبد الله بن مسعود يقول الشقي من شقي في بطن امه والسعيد من وعظ بغيره. قال قلت حذيا للشيطان اسعد الانسان ويشقى قبل ان يعمل. قال فلقي حذيفه بن اسيد فاخبره بما قال ابن مسعود. قال افلا اخبرك بما سمعت من رسول الله صلى الله عليه وسلم يقول إذا استقرت النطفة في الرحم 42 صباحا نزل ملك الأرحام فخلق عظمها ولحمها وسمعها وبصرها. ثم قال أي رب أشقي أم سعيد؟ فيقضي ربك ما يشاء ويكتب الملك الملك. أي رب أذكر أم أنثى؟ فيقضي ربك عز وجل ما يشاء ويكتب الملك. أي رب أجله؟ ويقضي ربك ما يشاء ويكتب الملك الملك. فيخرج الملك بالصحيفة ما زاد فيها ولا نقص. وغاني حديث هي تربي امام مسلم ريديانا سند الذي امام مسلم ارجذا இருக்குது, அதே இங்க பதிஞ்சி இருக்குது, அதே அண்ணன ஓடே உள்ளது. என்றாலும் இமாம் முஸ்லிம் உடைய சஹீலையும் இமாம் இப்னு பத்தல இபானுடைய சஹீலையும் எங்களுக்கு இது வந்ததாக இருக்குது பல சனதோட. அவ்வாறே பைஹகி கிதாபுல் கதா வல் கதர்லையும் இதை எங்களுக்கு இதுடைய சனதுடன் தரமாக அறிவிக்கப்பட்டதாக இருக்கு. வஹ்பரன் அல் ஃபிரியாபி கால ஹத்தத்ன சாக் இப்னு சையார் அன் நுசைபி கால ஹத்தத்ன அபு சாலி அப்துல்லா இப்னு சாலி கால ஹத்தத்ன லைஸ் இப்னு சாத் وأخبرنا الفريابي قال حدثنا إسحاق بن سيار النصيبي قال حدثنا أبو صالح عبد الله بن الصالح قال حدثنا الليث بن سعد قال حدثني يونس قال حدثني يونس عن ابن شهاب أن عبد الرحمن بن هنيدة مولى عمر بن الخطاب رضي الله عنه أخبره عن عبد الله بن عمر أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إذا خلق الله عز وجل النسمة قال ملك الأرحام معترضا أي رب أذكر أم أنثى؟ قال فيقضي الله عز وجل إليه أمره. قال ثم يقول أي رب أشقي أم سعيد؟ قال فيقضي الله عز وجل إليه أمره ثم يكتب بينه بين عينيه ما هو لاق حتى النكبة ينكبها. وأخبرنا الفريابي قال حدثنا أبو بكر بن أبي شيبة قال حدثنا يحيى ابن آدم عن حماد بن سيد بن عبيد الله ابن أبي بكر عن أنس بن مالك حدثه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله عز وجل قد وكل بالرحم ملكا فيقول أي ربي أنطفى أي ربي أعلقى أي ربي أمضغى. قال فإذا أراد الله عز وجل أن يقضي خلقها قال يقول الملك أذكر أم أنثى أشقي أم سعيد فما الأجل فما غذ يكتب ذلك في بطن أمه. أخبرنا أبو بيد علي بن مسيد بن حرب القاضي قال حدثنا أبو العشس أحمد بن مقدام
قال حدثنا أبو عامر الإقديم عن الزبير بن عبد الله قال حدثني جعفر بن مصعب قال سمعت عروة بن الزبير يحدث عن عائشة رضي الله عنها عن النبي صلى الله عليه وسلم قال إن الله عز وجل حين يريد أن يخلق الخلق يبعث ملكا فيدخل الرحم فيقول أي رب ماذا فيقول غلام أم جارية أو ما شاء الله أن يخلق في الرحم فيقول أي رب أشقي أم سعيد فيقول شقي أو سعيد فيقول أي رب ما عجله فيقول كذا وكذا فيقول أي رب وما رزقه فيقول كذا وكذا فيقول ما خلقه ما خلائقه فيقول كذا وكذا فما شيء إلا وهو يخلق منه في الرحم وأخبرنا أبو محمد عبد الله بن محمد بن ناجية قال حدثنا وهب بن بقية الواسطي قال أخبرنا خالد بن عبد الله الواسطي أن يحيى بن عبد الله نبيه نبي هريرة قال قال رسول الله صلى الله عليه وسلم الشقي من شقي في بطن أمه والسعيد من سعد في بطن أمه இது இனிமொரு சனது ரீதியாக அபி ஹுரைரத்துல்லாஹு ஹதீஸாக வந்திருக்கிறது. யஹ்யா இப்னு அப்துல்லா அவருடைய தகப்பன் அப்துல்லா இப்னு உபைதுல்லா இப்னு அபி முலைகா இப்னு அபி முலைகட பேரனுடைய பேரன் யஹ்யா இப்னு அப்துல்லா இப்னு உபைதுல்லா இப்னு அபி முலைகா அபி ஹுரைரா கிட்ட அறிவிக்கிறத தகப்பன் ரீதியாக அறிவிக்கிறார். என்றாலும் இதனுடைய சனதிலே யஹ்யா இப்னு அப்துல்லா இப்னு உபைதுல்லா இப்னு அபி முலைகா உள்ளவர் காரணமாக சனது பலஹீனமாகுது. இவரை பற்றி ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொன்னதாக லீனுல் ஹதீஸ் ஹதீஸ்லே பலஹீனம் உள்ளவர். இந்த ஹதீஸுடைய சில பகுதி அன்றா அஷ்ஷகியு மன் ஷகிய ஃபீ பத்னி உம்மிஹி வஸ்ஸஈது மன் ஸஅத ஃபீ பத்னி உம்மிஹி கவலை உள்ளவன் யார் தன் தாயுடைய வயிற்றிலே கவலை உள்ளவனாக இருப்பான் அவன் தான், சந்தோஷம் உள்ளவன் யார் தன் தாயுடைய வயிற்றிலே சந்தோஷமான இருப்பான் அவன் தான் அந்த வார்த்தை உள்ளதாக அன்றதுக்கு நாம் பல ரிவாயத் ரீதியாக காண்றோம். முஜும சகீர்லேயும் அல் இபானி இப்னு பத்தாலேயும் அவ்வாறான அல்லாலக்காய் அவருடைய உசூல் எத்காத் அஹ்லு சுன்னா வல் ஜமாலையும் அந்த ரீதியாக இமாம் அஹ்மதுடைய முஸ்னதிலையும் அந்த இப்னு பத்தா நீர்ப்பமான ஹதீஸ்லையும் அறிவித்ததாக இதுடைய பலஹீனம் சனத் ரீதியாக இவ்வாறான சனதில் உள்ளதாக இருந்தாலும் ஹதீஸ் ஒரு தரமானதாக அமைகிறது. வல்லாஹு பல ஹதீஸ்ன அபு பக்ர் உபைதுல்லா இப்னு ஜியாத் அன்னைசபூரி கால ஹதீஸ்ன யூனுஸ் இப்னு அப்துல்லா في كتاب القدر قال حدثنا عبد الله بن وهب قال أخبرني سعيد بن عبد الرحمن نبي حازم بن سهل بن سعد الساعدي أن رسول الله صلى الله عليه وسلم قال إن الرجل لا يعمل عمل أهل الجنة فيما يبدو للناس وإنه لمن أهل النار إن الرجل لا يعمل عمل أهل النار فيما يبدو للناس وإنه لمن أهل الجنة சஹல் இப்னு சஅத் அஸ்ஸஅதி ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஹதீஸாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா ஒரு மனிதன் ஜன்னத்து வாசிகளுடைய சேலையை செஞ்சு கொண்டிருப்பான், மக்களுக்கு வெளிரங்கமாக காண்றது ரீதியாக, என்றாலும் அவன் நரக வாசி உள்ளவனாக இருப்பான். அவ்வாறு இனிமொரு மனிதன் அவன் நரகத்துடைய மக்களுடைய சேலையை செஞ்சு கொண்டிருப்பான், மக்களுக்கு வெளிரங்கமாக காண்ற மாதிரி உள்ளது இல்லை, என்றாலும் அவன் ஒரு ஜன்னத் வாசி உள்ள மனிதனாகவும் இருப்பான் என்றதாக சனதாக வந்திருக்கிறது. இதிலே இதனுடைய ராவிகள் சஹீஹான சிக்காத்தான ராவிகள் ரீதியாக வந்திருக்கிறது. தவிர இதிலே சயீத் இப்னு அப்துல் ரஹ்மான் அல் ஜுமஹி என்ற அபி ஹாசிம் கிட்ட அறிவிச்சப்பட்ட ராவி அவரை பற்றி இப்னு மஈன் சிக்கா என்று சொன்னதாகவும் ஃபசவி அவரை பலஹீனம் என்றும் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சுதூக் லஹு அவ்ஹாம் அவர் சுதூக் அவருக்கு சில பலஹீனம் உள்ளது.
என்ற இதிலே பலகீனம் காண்றது. என்றாலும் ஹதீஸுடைய சனதுல ராவிகளில் இதுதான் தரம். قال اخبرنا ابو عبيد علي بن حسين بن حرب قال حدثنا الحسن بن محمد الزعفراني قال حدثنا يزيد بن هارون قال اخبرنا حميد عن انس قال قال رسول الله صلى الله عليه وسلم لا عليكم ان تعجبوا باهد حتى تنظروا بما يختم له فان العامل يعمل زمانا عن عمره او برحه من دهره يعمل عملا صاليا لو مات عليه دخل الجنه ثم يتحول فيعمل بعمل سيء وان العبد لا يعمل زمانا من عمره بعمل سيء لو مات عليه دخل النار ثم يتحول فيعمل بعمل صالح اذا اراد الله عز وجل بعبد خيرا استعمله قالوا يا رسول الله كيف يستعمل قال يوفقه لعمل صالح ثم يقبضه عليه نبي صلى الله عليه وسلم سنذاها இந்த ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதிலே மறுக்கப்பட்டு அவ்வாறு அபு உயலா முஸ்லிம் இப்னு ஹப்பான் அவருடைய முஸ்ல சஹீலே மறுத்ததாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்வதாக நீங்கள் எவருடைய சேலை பாட்டு புதனப்பட வேணாம் அவனுடைய கடைசி நேரத்தை விளங்க வரையும். ஒரு மனிதன் அவன் சில காலமாக ஒரு சேலையை செஞ்சு கொண்டிருப்பான் சாலிஹான சே, அவன் அவ்வாறை மரணித்து இருந்தால் ஜன்னத்வாசியாக மரணித்து விடுவான். அதுக்கு பின்னால் அவன் மாறி கெட்ட அமலல் செய்கிறவனாக மாறிவிடுவான். இனமொரு அடிமை பல காலமாக கெட்ட அமல்களை செஞ்சவனாக இருப்பான், அவ்வாறு மரணித்திருந்தால் நரகத்திலே நுழைஞ்சவனாக இருப்பான். அதுக்கு பின்னால் அவன் நல்ல அமல் செய்கிறவனாக மாறிவிடுவான். அல்லாஹ் ஒருத்தனை நாடிவிட்டான் என்றால் அந்த அடிமையை அவன் நலவுக்காக பாவிச்சுடுவான். கேட்டாங்க, யார் ரசூலுல்லா எவ்வாறெல்லாம் அவனை பாவிக்கிறது? கால ரசூலா சொன்னதாக யோஃபிகோலி அமலி சாலி சும்மையாக்குது வாலே, அல்லாஹ் சுபாத்தில் அவனை ஒரு சாலிஹான அமல் செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுத்து அதிலே அவனுடைய ரூஹை எடுத்து விடுவான். கால அஹ்பர்னா அபு அப்துல்லா அஹமது இப்னு ஹுசைன் இப்னு அப்துல் ஜப்பார் அஸ்ஸூஃபி கால ஹத்னா மஹ்ரிஸ் இப்னு உங் கால ஹத்னா ஹஸ்ஸான் இப்னு இப்ராஹிம் அன்னஸ்ர பி ஜுஸ்ஸி عن قتادة نبي حسان الناجية ابن كعب عبد الله ابن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم خلق الله عز وجل يحيى ابن زكر خلق الله عز وجل يحيى ابن زكريا عليه السلام في بطن أمه مؤمنا وخلق فرعون في بطن أمه كافرا إن مر رواية عبد الله ابن مسعود رضي الله عنه غذيها وغذي نصر அபி ஜுஸ் அந்த அனசர் இப்னு துஹைஃப் அபு ஜுஸி கிட்டிருந்து அறிவித்ததாக வந்திருக்கிறது. எது ஆகவே பலகீனம் உள்ளதான சனதாக இருக்கிறது என நசர் இப்னு துஹைஃப் அபு ஜுஸி என்பது அவரை பற்றி ஒத்தமொத்தமாக அல் ஹதீஸ் ரிவாஜ் பண்ண மாட்டாங்க. இமாம் அஹ்மத் வார்த்தலா எத்துபு ஹதீஃபு அவன் அது எழுதிப்படாது. நசாயி சொல்வது மத்ரூக், விட்டுப்பட்டவர். யஹ்யா இப்னு மைன் சொல்வது மினல் மஅரூஃபீன பிவதா அல் ஹதீஸ். இப்னு மைன் சொல்றார் அவர் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸிலே அமைந்தவராக ஃபேமஸ் உள்ளவர். அன்ற ரீதியாக இவரை அல் ஹதீஸி வல் அசர் உடைய உலமாக்கள் ஒத்தமொத்தமாக விட்டுடுறையை ஒரு கருத்தில் தான் இருக்குது. அவராலே அறிவித்தல் சுமக்க முடியாது. அந்த ரீதியாகத்தான் இந்த ஹதீஸ் வந்தது. அந்த ரீதியாக இஸ்னாத் பலகீனம் உள்ளது. இதுக்கு ஏனையே தஹ்ரீஜுள்ளதாகவும் நாங்கள் தெரிஞ்சது கிடையாது. அதன் வார்த்தையின் அர்த்தம் அல்லாஹ் சுப்ஹான தஆலா இப்னு ஜக்கரியாவை தன் தாயின் வயிற்றிலே மூமினாக படைத்தது. யஹ்யா இப்னு ஜக்கரியா அந்நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் ஃபிர்அவுனை தன் தாயின் வயிற்றிலே காஃபிராக படைத்தது. ரசூலா சொன்னதாக ஹதீஸ் என்றால் இந்த ஹதீஸ் சனது பலகீனம் என்றாலும் அதோட வார்த்தைகள் சரி, வார்த்தைகள் சரி. ஹத்தத்னா அபு அப்துல்லா முஹம்மது இப்னு மஹ்லத் அல் அத்தா கால ஹத்தத்னா அப்துல்லா இப்னு அய்யூப் அல் மஹ்ரமி கால ஹத்தத்னா அப்துல் ரஹீம் இப்னு ஹாரூன் அல் ஹசானி கால ஹத்தத்னா நஸர் இப்னு துரைஃப் அன் கதாதத் அன் அபி ஹஸ்ஸான் அன் நாஜியத் இப்னு கஅப் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال خلق الله عز وجل يحيى بن زكريا في بطن امه مؤمنا
خلق الله عز وجل فرعون في بطن امه كافرا அதே சனதோட திருப்பி இதே விடயத்தை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நிலைப்பாடு மேல் குறிப்பிட்ட மாதிரி உள்ளது தான். என்றாலும் இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஹசூல்லாக்கு சம்பந்தமாக விடயத்தில் ஹதீஸாக இவ்வாறு இந்த பாடம் பரிபூரணமாகுது. சொல்லிட்டு இதனுடைய விளக்கமான கிதாப தரியா இல்லை பயன் மகாசு கிதாப் ஷரீல ஷே ஹபீப் இப்னு ஹாதி அல்-மத்லி சொல்கிறான். ساق المؤلف في هذا الباب 13 حديثا من احاديث الداله على اهدى مراتب القدر நம்மாஜிரி இந்த பாபிலே 13 ஹதீஸிலே எங்களுக்கு அறிவித்து விட்டார். இதிலே கதருடைய தரங்களை ஒரு தரங்கை நிரூபிக்கிறதுக்காக وهذه المرتبه هي تقدير سعاده الجنين وهو في بطن امه وتقدير شقاء الشقي وهو في بطن امه. இது அந்த தக்தீரை பற்றி நம்பிக்கை. இது அந்த குழந்தை தன் தாயுடைய வயிற்றிலேயே சந்தோஷம் உள்ளதாக இருக்கிறதோ அல்லது கவலை உள்ள இருக்கிறதுடைய நம்பிக்கை. தக்தீர் அஜ்லி குல்லு மின் ஹுமா ரிஸ்கஹி வசா இருமா இருக்கா ஹூஃபி ஹயாத்தி பாத மௌத்தி இன்னும் அதுடைய வாழ்க்கையிலே அமைக்க வேண்டுமானதும் மௌத்துக்கு பின்னால் சந்திக்க வேண்டுமானதும் அதுடைய உணவுகளும் அதனுடைய காலத்தை பற்றி நியமிக்கப்படும் பற்றி நம்பிக்கை. கம தல் அல தாலிக் ஹதீஸ் இப்னு மசூத் அல்லது இதற்கு சாபிகன் இதிலே இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இந்த விடயத்திலே கொடுக்கப்பட்ட ஆதாரமாக இவ்வாறு இந்த விடயத்திலே தக்தீரை பற்றி ஒரு தரத்தை எடுத்து வச்சிருக்கு. அல்லாஹு சுப்ஹான தஆலா தக்தீர்களை பற்றி தன் அடிமைக்கு நியமிக்கும் விடயத்திலே ஷேக் ஹபீப் இப்னு ஹாதி அல்-மத்லி சொல்வதாக அது அல்லாஹு சுப்ஹான தஆலா 5 விடயங்களாக தக்தீராக அமைக்கும். அத்தக்தீர் அல் மகாதீர் கப்ல ஹல்க சமாவாத்தி வல் அர்த் பி 50 அல்ஃப சனா படைப்புகளுடைய தக்தீரை தக்தீர் பண்ணிவிட்டான். வானங்களும் பூமிகளையும் படைக்க முன்னாலே 50,000 வருடத்துக்கு முன்னால் அது முதலாவது. அஸ்ஸானி தக்தீர் ரப் தஆலா ஷக்காவத்துல் அப் இபாது வ சஆதத்தும் வ அஹ்தாக்கும் வ அஜாலும் வ அமாலும் கப்ல ஹல்கிஹிம் வ தக்தீரு தானி இன்னம் இறச்சகன் அடிமைகளுடைய சந்தோஷமான நிலை அல்லது கவலையான நிலை அதுடைய உணவுகள் காலங்கள் செயல்கள் இதை படைக்க முன்னே அல்லாஹ் கொடுத்த தக்தீர். தக்தீர் உத்தாலித் அல் ஜினீன் ஃபீபத்தின் உம்மி அது தன் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தக்தீர். ராபிய தக்தீர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரிலே அல்லாஹ் செய்யும் தக்தீர். அல் ஹாமிஸ் தக்தீர் யோமி ஒவ்வொரு நாள் அல்லாஹ் சுப்ஹான தஆலா அதுக்கு கொடுக்கும் தக்தீர்கள். وقد يتبادر الى اذهان بعض الناس التعارض بين حديث عبد الله بن مسعود رضي الله عنه وما في معناه بين حذيفه بن اسيد ولا تعارض بينهما والحمد لله. சில மக்களுக்கு அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸுக்கும் உதைஃபத் இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸுக்கும் முரண்பாடு உள்ளதாக அமையும். என்றாலும் அதுக்கு முரண்பாடு கிடையாது. அல்லாஹ் தஆலா போகும். இமாம் இப்னு கய்யிம் ஷிஃபா அல் அலி ஃபி மசாயில் அல் கதா வல் கத்ர் வல் ஹிக்மத் வல் தஅலீல் அன்னுல சொல்றார். வகதீரும் மின் அன்நாஸ் யதுன்னு தஆஹுத பைன அல் ஹதீஸைன் வல தஆஹுத பைனஹுமா பிஹம்திலாஹ். அதிமான மக்கள் அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு அன்ஹு ஹதீஸுக்கும் உதைஃபத் இப்னு உசைத் ரதியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸுக்கும் முரண்பாடு உள்ளதாக யூகிக்கிறாங்க. அன்றளவதிலேயே முரண்பாடு கிடையாது. وَإِنَّ الْمَلَكَ الْمُؤَكِّلُ بِالنُّطْفَةِ يَكْتُبُ مَا يَقْدِرُ اللَّهُ سُبْحَانَهُ عَلَى رَأْسِ الْأَرْبَعِينَ الْأُولَى حَتَّى يَأْخُذَ فِي التَّوْرِ الثَّانِي وَهُوَ الْعَلَقَةُ. هذا النذر قال عند إندرية تدي فرقها سمد عند ملك الله سبحانه وتعالى إذا تقدير سنجده أدري نافض نالك لدي نيغت لي هذا أدري إلذي بيدخذي أدري إغنداء وذي أدري صدقت ياها مهم. أما الملك الذي ينفخ فيه الروح فإنما ينفخ هو بعد الأربعين الثالثة في أمر عند نفخ الروح فيه بكتب رزقه وأجله وعمله وشقاوة وسعادة. عندما بند أدري روح أو ذكر ذو அது வந்து அதனுடைய 30வது 40வது நாட்கள் அல்ல 120வது நாட்கள் இல்லை அது ஏவும். அதிலே ரூஹோத முன்னால் அதனுடைய உணவிலே எழுதி அதனுடைய காலத்தையும் எழுதி அதனுடைய செயல்களையும் எழுதி அதனுடைய சந்தோஷம் அல்லது அல்லது கவலை உள்ள நிலையும் எழுதி மகத தக்தீரும் ஆக வேற தக்தீர் எழுதி கத்தபல் மல் அல்
அல் மலிக் அல் முக்கல் பின்னுக்ஃபா, இந்த இந்திரியத்தை பற்றி பொறுப்பாக இருந்த அந்த மலக்கும் இந்த மலக்கும் அல்லதுடைய இரண்டு தக்தீரும் இரண்டாகும். ولهذا قال في حديث ابن مسعود ثم يرسل اليه الملك فيؤمر باربع كلمات اتاني ابن مسعود حديث வந்தது அந்த மலக் வந்து அனுப்பிப்படும் நாலு விடையும் அது கேவிப்படும். அம்மல் மலக் அல் முக்கல் பின்னுத்ஃபத் ஃபதாக ராதிப் معها ينقلها باذن الله من حال الى حال فيقدر الله سبحانه وشأن النطفة حتى ياخذ من في مبدا التخليق وهو العلق ويقدر شأن الروح فيه تتعلق بالجسد بعد 120 يوما فهو تقدير بعد تقدير فاتفقت احاديث رسول الله صلى الله عليه وسلم صدق بعضها بعضا. முதலாவது மலக் வந்து இந்திரியத்துடைய பொறுப்பாக அதை சுமந்து எடுக்கும். அதுக்கு பின்னால் நிலைக்கு பின்னால் நிலை அல்லாத அனுமதியோடு அது மாறும். அல்லாஹு சுப்ஹானத் ஆலா அந்த இந்திரியத்துடைய நிலையை மாற்றி அது ஒரு படைப்பாக மாறி அது சதக்கட்டையாக மாறி அதில் தான் அதனுடைய உடம்புடைய உருவத்தை எடுத்து அதனுடைய ரூஹை உதிப்படும். 120 நாட்களில் இதில் அல்லாஹ் சுப்ஹானத் தக்தீர்கள் அதில் அமையும். இவ்வாறு இந்த ஹதீஸல் ஒன்றும் எதுக்கும் முகநிலை ஒவ்வொன்றும் மற்றதுக்கு தரம் காட்டுவதுள்ள நிலையாகவே அமைகிறது. வதல்லத் குல்ஹாலா இஸ்பாத்தில் கத்ர் அஸ்ஸாபிக் வ மராதிப் தக்தீர், இது அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹான தஆலா முன்னாலேயே தக்தீர் பண்ணி விட்டது அன்றும் தக்தீருடைய தரங்களை எடுத்து காட்டுவதாக இருக்கிறது. வமா யுக்த அஹதும் இல்லா மின் கலத்தின் கலத்தில் ஃபஹ்மி வ கலத்தின் ஃபிர்ரிவாயா, எவரும் தவறான கருத்தோ தவறான அறிவித்தல் ரீதியாகத்தான் வந்து மாட்டிப்படுறது. மத்தா சஹாத் ரிவாயா ஃபஹிமத் கமா எம்பரி தபையன் அல் அம்ர் குல்லுஹு மின் மிஷ்காத்தின் வாஹிதா சாதிகத்துன் முத்தஜம்மினத்துன் லினஃப்ஸில் ஹக் வபில்லாஹி தௌஃபீக். எப்போ சஹியான ரிவாயத்தோடு நாங்கள் சேர்த்து எடுப்போமே அதை தெளிவாக சரியாக விளங்கிவிட்டோமே தெளிவாக அதனுடைய விடயங்கள் ஒரே வெளிச்சத்திலிருந்து வந்ததாக இருக்கிய காரணத்தினால் அது உண்மையானதாக ஒன்றாகவே இருக்குது. எது ஒரு சத்தியத்திலே இருந்து வந்தது. இவ்வாறு இந்த பாடத்தின் விடயங்கள் பரிபூரணமாகி கிதாபு தரியாடையில் 39வது பாடத்தின் விளக்கத்தின் பரிபூரணமாகும். கதாவல் கதவுடைய விடயத்தில் எல்லா விடயமே அல்லாஹ் சுப்ஹானத்தால எழுதிவிட்டான். நாங்கள் செய்ய முன்னால் யூகிக்க முன்னால் மட்டுமல்ல எங்களை படைக்க முன்னால் அந்த ஒவ்வொரு விடயத்தின் தக்தீருடைய விடயங்களை விபரமாக இமாம் ஆஜுஹி எங்களுக்கு எடுத்து வைக்கிறார். இது அனைத்துமே அந்த படைப்புகள் படைக்க முன்னால் அல்லது படைப்புகள் செயல்பட முன்னால் இறைச்சகனுக்கு இந்த விடயங்கள் அறியாததென்பதை கதிரை மறுத்த கதறியான் கூட்டத்தின் விதத்தை தட்டத்துக்காகவே இவ்வாறு விபரமான தலைப்புக்கு பின்னால் தலைப்பாக பாடமாக போட்டு இமாம் அபு பக்கர் முஹம்மது பின் ஹுசைனுல் ஆஜி ரஹமத்துல்லாஹி அலை எங்களுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் கொள்கையின் தரமானதை எடுத்து காட்டவும் பிஜத்வாதியின் தவறான பாதை எடுத்து காட்டுறதுக்காக சனது ரீதியாக விடயம் விடயமாக அதனுடைய ஒவ்வொரு நம்பிக்கையின் விடயங்களை எங்களுக்கு அறிவித்து விட்டதாக இருக்கிறது. இவ்வாறு அல்லாவின் அருளோடை எங்களுக்கு கதரியாவின் வழிகேடுடைய காரணமே இந்த நபிமொழிகளின் பாதையை விட்டு எந்த வழிமுறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் ரீதியாக நம்பிக்கை அமைக்க வேண்டுமென்று சொல்லி காட்டினதை தவிர்ந்து கொண்டு தனக்கு தேவையான யூகங்களோடு ஆடின காரணமே இவ்வாறான கதிரை மறுக்கிறதுடைய நிலையாக மாறிவிட்டதென்றதை உணர முடியும். அன்றே கூட்டங்களான இவ்வாறான வழிகேடான கூட்டங்களுடைய நிலையை நபிமொழிகளை சம்பந்தமாகாமலுக்கும் அதன் விடயங்களை விளங்காமலுக்கும் சொன்ன காரணமாகவே நீங்கள் வழிகேட ஆகின்றதென்றதை அல் ஹதீசி வல் அஸரின் உலமாக்கள் நம்மட ஒவ்வொரு வழிகேடான குணத்தை நிரூபிக்க இவ்வாறு சனது ரீதியான பாடங்களாக
தலைப்பு தலைப்பாக போட்டு விடயம் விடயமாக நபி வழியான நபிமொழிகளிலே வந்ததுள்ளதை மறுக்கும் கொள்ளை என்றதை நியமித்து காட்டினார். சகோதரர்களே, எல்லா காலங்களிலையும் அஹ்வாய் வல் பிதாவுடைய பாதையே இதுதான். நபி வழியை மாறி தாண்டி அதை தவிர்த்து தனக்கு தேவையுள்ளதான பாதையை சுமந்த காரணம்தான் வழிகேடின் காரணம். அன்றைக்கு உலமா சுன்னா பூமிலை கல்விலை பரவலாக பரத்தி கொண்டிருக்கும் பொழுது வழிகேடு எடுத்து காற்ற விடயத்தில் இவ்வாறான பாடங்களாக நியமித்து நிரூபித்தாங்க. இன்றைக்கு எவ்வளோ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் உலமாக்கள் சனதுடைய கல்விலையும் ஹதீசுடைய கல்விலையும் தரமுள்ளவங்களாக இருப்பாங்களே, அவ்வளோ பிதத்தினுடைய மறுப்புகளை சனது ரீதியான முன்போன ஹதீசி வலசின் உலமாக்களின் பாதையிலே எடுத்து காற்ற சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஹதீஸின் கல்வியும் சனதின் கல்வியும் குறைஞ்ச காரணத்தினால் இன்றைய காலம் பிதத்தலை தற்றதிலே சனது ரீதியாகவும் ஹதீஸ் ரீதியாகவும் அதன் தவறான பாதை எடுத்து காற்றத்துக்கு அறியாதவர்களாக இருக்கிறோம் மட்டுமல்ல, ஏனைய உசூல்களை கையாண்டி முன்போன அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் உலமாக்களின் பாதையிலே அமைஞ்ச நடவடிக்கை ரீதியாகவே இன்றைக்கு பிதத்வாதியை மறுக்கிறதை நாங்கள் காண்போம். தெளிவாக விளங்க வேண்டுமான ஒரு உண்மைத்தான், இமாம் அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த வார்த்தை நஹாத தீன் அல் இஸ்னாத் லவுல் அல் இஸ்னாது லகால மன் ஷா மா ஷா ஃபந்துரு மன் பிமன் தாஹுது தீன. இந்த மார்க்கம் அறிப்பார் தொடர்பு உள்ளது. இதுக்கு மட்டும் அறிப்பார் தொடர்பு மட்டும் இல்லை என்றால் எவனெல்லாம் என்னதெல்லாம் தேவையோ சொல்லிட்டு போவான், எவன்கிட்டிருந்து நீ உன்னுடைய மார்க்கத்தை சுமக்குதுன்றதை தெரிஞ்சுக்கும். இந்த படியிலே சனதில்லாத ரிவாயத் இல்லாத வழிமுறையிலே அழைப்பு பணியும் இஸ்லாமிய தீர்ப்பலின் வழிமுறைகளை பரவலாகின காரணமே இன்றைக்கு எவர் என்னது தேவையோ சொல்லிட்டு போகிறான். தவறையும் தரமையும் காண்றதிலே சனதோ ரிவாயத் ரீதியான அளவுகள் கிடையாது. மாறாக ஏனைய கூட்டங்கள் மாதிரி கண்மூடித்தனமான தலைவர்களுக்கு பின்னால் தன்னை அடக்கி கொண்டு அதுக்கு முரணானவாறதை தற்றதே இன்றைக்கும் மனிதனுடைய பலகீனமான பாதையை நாங்கள் அதிகமான அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தோடு இருக்கிறவங்களும் கல்வியிலே பலகீனம் காரணமாக இவ்வாறான செயலை காண்போம். இதை நாங்கள் அனுமதி காண மாட்டோம். சலஃபா இருந்தும் அஹ்லு சுன்னாவா இருந்தும் சனதில்லாமலுக்கு ஹதீஸின் பாதை இல்லாமலுக்கு தவறுகளை தட்டும் வழிமுறையை நாங்கள் ஹதீஸி வலாசருடைய பாதை என்றது நாங்கள் நிரூபிக்க முடியாது. மாறாக சனது ரீதியாக எங்கள் கொள்கை எவ்வாறு நாங்கள் நிரூபிக்கிறதோ சனது ரீதியாகவே எங்கள் கொள்கைக்கு முரணான வந்ததையும் நாங்கள் தட்டி காட்டோம். வணக்கங்களாக இருந்ததென்றால் அன்றைக்கு இருந்த வணக்கம் சனது ரீதியாக நிரூபித்து மேலதிகமான வந்த அனைத்தும் குல்லு முஹதிஸத்தின் பிதா, எல்லா புதிய விடயங்கள் பிதா தண்ட ரீதியான தட்டி காட்டும். துனியா விடயங்களாக இருந்ததென்றால் மார்க்க ரீதியாக சனது ரீதியாக நியமித்து வந்த இதனுடைய ஆதார ரீதியாக செயல்படுவதிலே அதன் விளக்கத்துடைய விளக்கத்திலே போதுமாக்கி நடந்து கொள்வதிலே அதை தவிர ஏனைய தர்க்கம் வாதம் ரீதியாக சம்பந்தமான அனைத்தையும் சனதில்லாதவகம் வழிமுறை அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய ஷரியத்தின் சட்டங்களாக தவிர்த்து கொள். சகோதரர்களே, அன்றைக்கு அஹ்ல் அஹ்வா இவல் பிதா மறுத்தாக இவ்வாறு சனதின் பாதையிலே, இன்றைக்கும் அதே பாதையாக வேணும். என்றைக்கும் அஹ்ல் ஹதீஸ் இவல் அஸ்ருடைய பாதை இதையாகும். இதாகின இன்றைய வகுப்பிலே உங்கள் முன்னாலே எத்தி வைக்கப்பட்ட அல்லாஹ் நாடின விடயங்களும் நான் ஆசைப்பட்டு இதிலே எத்தி வைக்க அல்லாஹ் எனக்கு பாக்கியம் தந்ததும். பின் அசப்து மின் இந்துல்லா பின் அஃதத்து மின் நஃப்ஸு மின் ஷைத்தான் அல்லாஹ்வா.